கவனிங்க, பாப்பு கவனிடா கண்ணா. இரண்டு நுகர்வோர்கள் பிரியா மற்றும் அமுதன் ஒரு குறிப்பிட்ட அங்காடிக்கு குறிப்பிட்ட வாரத்தில் திங்கள் முதல் சனி வரை செல்கிறார்கள். ரெண்டு பேரடி கண்ணு, பிரியா அமுதன். இந்த கணக்கை ஏன் நான் வந்து கடைசியா நடத்திருக்கேன் அப்படின்னா, இதுல ஆன்சர் வந்து அந்த தேர்ட் சப்டிவிஷனுக்கு வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்க. அதனால இதை கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. அதனாலதான் முதலியே இது வரைஞ்சு வச்சுட்டேன். நான் இங்க வரைஞ்சேன்னா ரொம்ப டைம் எடுக்கும்ன்றதுனால வரைஞ்சிருக்கிறேன். அடுத்தது, இப்ப செல்கிறார்கள் திங்கள் முதல் சனி வரை. அவர்கள் அங்காடிக்கு சம வாய்ப்பு முறையில், அதே மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியம், சம வாய்ப்பு முறையில் அப்படின்னா, மொதல் ஒரு சான்ஸ் ஒருத்தருக்கு இருந்தா அதே சான்ஸ் அடுத்தவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப சம வாய்ப்பு முறையில் ஒவ்வொரு நாளும் செல்கிறார்கள். இருவரும் அங்காடிக்கு மொதல் சப்டிவிஷன் ஒரே நாளில், ரெண்டாவது வெவ்வேறு நாட்களில். இதுவும் பிரச்சனை கிடையாது, இதுவும் பிரச்சனை கிடையாது. அடுத்தடுத்த நாட்களில் மூணு கேட்டிருக்காங்க அடிக்கண்ண, ஒரே நாளில் வெவ்வேறு நாட்களில் அடுத்தடுத்த நாட்களில் செல்வதற்கான நிகழ்த்தகவுகளை காண்க. இப்ப இங்க பாருங்க அடிக்கண்ண, இப்ப திங்கள் செவ்வாய் இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இது திங்கள், இங்க செவ்வாய், இது புதன், இது வியாழன், இது வெள்ளி, இது சனி. அதே மாதிரி மேல இது திங்கள், இது செவ்வாய், இது புதன், இது வியாழன், இது வெள்ளி, இது சனி. இப்ப அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா அடிக்கண்ணு, இப்ப நம்ம எழுதணும். ஆக்சுவலா இது எப்படின்னா, இந்த பகடையில எழுதுவோம் தெரியுமா, ஒன்னு 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 ரெண்டு ஒன்னு மூணுன்னு, அதே மாதிரி தான். முத அமுதன் வந்து திங்கக்கிழமை போனா பிரியாவும் திங்கக்கிழமை போறாங்க. அடுத்தது அமுதன் திங்கக்கிழமைனா பிரியா செவ்வாய்க்கிழமை. அடுத்தது அமுதன் திங்கக்கிழமைனா பிரியா புதன்கிழமை. அமுதன் திங்கக்கிழமைனா பிரியா வியாழக்கிழமை. அமுதன் திங்கக்கிழமைனா பிரியா வெள்ளிக்கிழமை. அமுதன் திங்கக்கிழமைனா பிரியா சனிக்கிழமை. அதே மாதிரி அடுத்தது அமுதன் செவ்வாய்க்கிழமைனா இவங்க திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இப்படின்னு வருது. சோ இதுதான் உனக்கு என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். கூறுவெளி, இதுதான் என்னது கூறுவெளி. புரிதலுக்காக கட்டம் போட்டு எழுதியிருக்கேன், நீங்க எப்படி எழுதணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா இது ரொம்ப கொஞ்சம் புரிதல் வந்து ஈஸியா இருக்குதுன்னு குழந்தைங்க சொன்னதுனால இதை நான் சூஸ் பண்ணனேன். புரியுதுங்களா? இப்ப செவ்வாய்னா இங்க திங்கள், இங்க செவ்வாய்னும் போது இங்க செவ்வாய் அப்படி வருது, இங்க புதன்னும் போது இங்க புதன், ரைட்டா? இப்ப என்னன்னா NFS ஈக்குவல் டு எத்தனை இருக்குதுன்னு பாக்கணும். இங்க மூணு மூணு ஆறு, இங்க மூணு மூணு ஆறு. அப்ப NFS ஈக்குவல் டு எவ்வளவு அடிக்கணும், 36. ஒரு மார்க் கிடைச்சிருச்சா? NFS ஈக்குவல் டு 36. அடுத்தது ஏ என்பது என்னடிக்கண்ணு, ஏ என்பது என்னது, ஒரே நாளில் செல்வதற்கான நிகழ்ச்சி என்க. புரியுதா? ஒரே நாளில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்ச்சி, செல்வதற்கான நிகழ்ச்சி, நிகழ்ச்சி எங்க, இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. அதனால ஏ ஈக்குவல் டு ஒரே நாளில் அப்படின்னு எழுதிக்கும். இப்ப ஒரே நாளில் அப்படின்னா எது எதுன்றத நல்லா பாருங்க. ஏ ஈக்குவல் டு எதது, திங்கள் திங்கள், செவ்வாய் செவ்வாய், புதன் புதன், வியாழன் வியாழன், வெள்ளி வெள்ளி, சனி சனி. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? எழுதிக்கலாமா இங்க? திங்கள் திங்கள், ரைட்டா? அடுத்த என்னது, செவ்வாய் செவ்வாய், பிராக்கெட் போட்டுக்கும், ரைட்டுங்களா? அடுத்தது என்னது, புதன் புதன். அடுத்தது வியாழன் வியாழன். அடுத்தது வெள்ளி வெள்ளி. அடுத்தது சனி சனி. சரியாடா கண்ணா? அப்ப NFA ஈக்குவல் டு எத்தனை, ஆறு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்ப PFA ஈக்குவல் டு NFA divided by NFS. NFA எவ்வளவு, ஆறு. NFS எவ்வளவு, 36. எப்போதுமே நம்ம எப்படி கொடுக்கணும், எளிய வடிவில் கொடுக்கணும். ஓர் ஆறு ஆறு, ஆறு ஆறு 36. அப்போ 1/6 முத கணக்கு முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷன் இது ஒன்னு, அடுத்தது ரெண்டு. என்னது, பி ஈக்குவல் டு வெவ்வேறு நாட்களில், ஷார்ட்டா எழுதிக்கிறோம், வெவ்வேறு நாட்களில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்ச்சி என்க.
டைட் அடிக்கணே அது மாதிரி எழுதிக்கோ. இப்ப இது ஒரே நாள், அப்ப வெவ்வேறு நாட்கள் இல்லைனா இதுலயே தெரியுதா உனக்கு? அப்ப என் ஆஃப் பி ஏ டைரக்டா எழுதிக்கலாமா? அப்ப எத்தனை வந்துச்சு? 36 வந்துச்சா? அப்ப என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் எஸ் எவ்வளவு? 36. அதுல ஒரே நாளில் எத்தனை இருந்துச்சு? 6. 6 கழிச்சிரலாமா? அப்ப 30 நாள் என்னது? வெவ்வேறு நாட்கள். நீங்க வேணா பாருங்களேன், திங்கள் செவ்வாய், திங்கள் புதன், திங்கள் வியாழன், திங்கள் வெள்ளி, வெவ்வேறு நாட்களில். அப்ப 30, என் ஆஃப் பி ஈக்குவல் டு 30. அப்ப பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்ப எவ்வளவு? 30 டிவைடட் பை 36. மறக்க கூடாது, எளிய வடிவில் கொடுக்கணும், ரெடியூஸ்டு ஃபார்ம்ல கொடுக்கணும். அப்ப இது என்னது? நம்ம 6 வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 5 6 30, 6 6 36. புரிஞ்சுதா அடிக்கணும்? மிஸ் இப்படி எழுதல, நாங்க இதை எழுதியே எழுதிக்கிறோம்னாலும் தாராளமா எழுதுங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம வந்து இப்படியே எழுதிட்டோம், 36 கழித்தல். ஏன்னா ஒரே நாளில கழிச்சிட்டோம்னா மத்த எல்லாமே என்னது? வெவ்வேறு நாட்களில். அடுத்தது அடுத்தடுத்த நாட்களில். அடுத்தது என்ன அடிக்கணும்? 3வது அடுத்தடுத்த. இங்கதான்டா கண்ணா, அடுத்தடுத்த நாட்களில். சி ஈக்குவல் டு அடுத்தடுத்த நாட்களில் அங்காடிக்கு செல்வதற்கான நிகழ்ச்சி என்க. எல்லாம் கொஞ்சம் நீங்க எழுதிக்கோங்கடிக்கணும் மிஸ், ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு. ரைட்டா? நிகழ்ச்சி என்க. இப்ப அடுத்தடுத்த நாள் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த இதுல நல்ல கவனி, திங்கள் செவ்வாய் இருக்குதா? வேற கலர் எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, திங்கள் செவ்வாய் இருக்கா? இது அடுத்தடுத்த நாள். அடுத்தது என்ன வேணும்? செவ்வாய் புதன். அடுத்த என்னது? செவ்வாய் புதன். அடுத்த என்னது? புதன் வியாழன். அடுத்தது என்னது? வியாழன் வெள்ளி. அடுத்தது என்னது? வெள்ளி சனி. 5 வந்துருச்சா? எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த 5 மட்டும்தான் ஆன்சர்னு நினைக்கிறீங்க. இது வந்து நல்ல கவனி, இதுல சம வாய்ப்பு முறையில்னு கொடுத்துருக்குறாங்க. இப்ப இன்னொரு டேபிள் நான் கொடுக்குறேன் பாருங்களேன். இதுல இங்க பாருங்க டிக்கண்ணி, இன்னொரு டேபிள் ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. இதுல இந்த டேபிளுக்கும் இதுக்கும் என்ன அதுன்னா நல்லா கவனி. கொஞ்சம் சின்னது பத்தி பாட்டா, ரொம்ப சின்னதா போயிடுச்சா? இப்ப இங்க பாருங்க, இங்க திங்கள் செவ்வாய், செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனின்னு வந்துச்சா? இப்ப இங்க மேல பிரியா எழுதியிருந்தா இங்க அமுதன் எழுதியிருந்தோமா? இப்ப இதுவே இந்த சமவாய்ப்பு முறையின் போது மாறி வருவதற்கும் சான்ஸ் இருக்கு. இப்ப அமுதன் திங்கக்கிழமை போகும்போது பிரியா செவ்வாய்க்கிழமை வந்தாங்கல்ல, ரைட்டா? ரைட் இல்லையா? அதே மாதிரி இப்ப இவங்களை மாத்திரம் பாரு, டேப்லர் காலத்தை இங்க பாருங்க, இங்க அமுதன், இங்க பிரியா. அப்ப மறுபடி நல்லா கவனிதவர், இங்க ஒண்ணு வருதா? அப்ப நல்லா கவனி, அடுத்தடுத்த நாட்கள் என்னது? அடுத்தடுத்த நாட்கள் திங்கள் செவ்வாய்னு வருதா? ஆனா அடுத்த என்ன வருது இங்க? செவ்வாய் புதன். அடுத்தது புதன் வியாழன். அடுத்தது வியாழன் வெள்ளி. அடுத்தது வெள்ளி சனி. இப்ப இதுக்கும் இதுக்கும் என்ன மிஸ் வித்தியாசம்? இங்க பாருங்க டிக்கண்ணு, இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க வர்றது நல்லா கவனி, இங்க திங்கள் செவ்வாய்னு, இந்த திங்கள் யாருக்கு? அமுதனுக்கு. இந்த திங்கள் யாருக்கு? அமுதனுக்கு. செவ்வாய் யாருக்கு? பிரியாவுக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய திங்கள் செவ்வாயில பாரு, இந்த திங்கள் யாருக்கு? பிரியாவுக்கு. இந்த இது யாருக்கு? அமுதனுக்கு. நல்லா கவனிச்சுக்கணும், இல்லாட்டி இந்த டேப்லெட் காலத்தையும் இங்கேயே நான் பக்கத்துல போட்டு காட்டுறேன், அப்பதான் புரியும். இப்ப புரியும் பாருங்க, ரைட்டா? இங்க பாருங்க, இங்க என்ன இருக்குது? திங்கள் செவ்வாய்ன்றது, திங்கள் வந்து செகப்புல இருக்குது, செவ்வாய் எதுல இருக்குது? பச்சையில இருக்குது. இங்க இருக்கக்கூடிய திங்கள் செவ்வாய் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, திங்கள் பச்சையில இருக்குது, செவ்வாய் வந்து செகப்புல இருக்குது. புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? அதே மாதிரி பாருங்க, ஆனா அடுத்தடுத்த நாட்கள் தான். அப்ப மாறி போறதுக்கு சான்ஸ் இருக்குது. அமுதன் திங்கக்கிழமை போகும்போது பிரியா செவ்வாய்க்கிழமை போறாங்க, அதே மாதிரி பிரியா திங்கக்கிழமை போகும்போது அமுதன் செவ்வாய்க்கிழமை, ஏன்னா சம வாய்ப்பு முறை. அப்ப இதுல ஒரு 5, இதுல ஒரு 5 கிடைக்குது. அதனால சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி ஈக்குவல் டு என்னன்னு எழுதணும், 10. ஏன்னா அடுத்தடுத்த நாட்கள்.
அப்ப திங்கள் செவ்வாய் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம், வெறும் திங்கள் செவ்வாய் தான், ஆக்சுவலா செவ்வாய் திங்களும் இந்த இடத்துல அடுத்தடுத்த நாட்கள் தான். அதுக்கு பதிலாக புரியற மாதிரி நான் இன்னொரு டேப்லர் காலம் போட்டு காட்டினேன். நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது வெறும் 36 தான், புரியுதுங்களா? நமக்கு கூறுவெளின்றது வெறும் 36 தான். ஆனால இங்க சமவாய்ப்பு முறையின் போது ரெண்டு சான்ஸ் நீ கொடுக்கணும். பிரியாவுக்கு கொடுக்குற அதே சான்ஸ் அமுதனுக்கு வரணும். இப்ப அமுதன் திங்கக்கிழமை போய் பிரியா செவ்வாய்க்கிழமை போனா, புரியுதுங்களா? இங்க என்ன பண்ணிட்டோம் நம்ம, பிரியா திங்கக்கிழமையும் அமுதன் செவ்வாய்க்கிழமையும் கொடுத்துட்டோம். சான்ஸ் இருக்குது, உனக்கு புரியறதுக்காக ரெண்டு டேப்லெட் காலம் போட்டு காட்டிருக்க, ஆனா இதுலயே நீ மாத்திடணும், புரியுதுங்களா? அமுதன் திங்கள் பிரியா செவ்வாய்னா பிரியா திங்கள் அமுதன் செவ்வாய் மாறும். சோ இந்த ஒவ்வொரு கட்டத்திலயும் ரெண்டு ரெண்டு இருக்குதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்ப என் ஆஃப் சி ஈக்குவல் டு என்னது, 10. அப்ப பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி எவ்வளவு, 10. இது என்னது, 36. ரெண்டாம் வாய்ப்பாட்டில தான் அடங்கும். ஐ 2 10, ஓ 2 2, எட் 2 16. அப்ப 5/18. கண்ணு இந்த மூணாவது சப் டிவிஷன்ல தான் நிறைய பேர் தடுமாறுறீங்க, அதனாலதான் மிஸ் இது சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா கவனி, திங்கள் செவ்வாய்ன்றது இந்த இடத்துல அமுதன் பிரியா, அதே மாதிரி பிரியா அமுதன் வரும்போது இந்த திங்கள் செவ்வாய் வரும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கணக்கை தப்பு பண்ண வேண்டாம். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க்யூடா கண்ணு.